நான் சொல்வதன் நோக்கம், கைத்தொழில்கள் போய் ஆலை தொழில்களும் சமூகம் சின்ன சின்னதாக வாழ்ந்த கிராம வாழ்க்கை போய் நகர வாழ்க்கை உண்டாகி தேவைகளும் தொழில்களும் கணக்கில்லாமல் பெருகி வாழ்முறையே சன்னபின்னலாக ஆகிவிட்ட இப்பொழுது பழையபடி பாரம்பரிய தொழிலையே ஏற்படுத்துவது என்பது அசாத்தியமாகத்தான் தோன்றுகிறது. க்ஷத்திரியர்கள்தான் மிலிட்டரியில் இருக்கலாம், வைசியர்தான் வியாபாரம் பண்ணலாம், நாலாம் வர்ணத்தார் தொழிலாளிகளாக உழைப்பது தவிர வேறே செய்யக்கூடாது என்றால் இப்போது நடக்கிற காரியமா? அப்படி நடத்த பண்ணுகிறது முடியக்கூடியதா? இந்த பிரத்யக்ஷ நிலைமை எனக்கு தெரியாமல் இல்லை. பின்னே ஏன் வர்ண தர்மத்தை இப்படி நீட்டி முழுக்கி ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் என்றால் ரெண்டு காரணம் உண்டு. ஒன்று, இப்போது நாம் எப்படி இருந்தாலும் சரி பழைய வழிக்கு நாம் போகவே முடியாவிட்டாலும் சரி, அந்த வழி ரொம்ப தப்பானது. அது சில வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட்களால், சுயநல கும்பல்களால், தங்கள் சௌகரியத்துக்காகவே பட்சபாதமாக உண்டாக்கப்பட்ட அநீதியான முறை என்று இப்போது எல்லோரும் சொல்லி கொண்டிருக்கிறார்களே, இப்படி சொல்வது சரியே இல்லை என்று உணர்த்துவது. அவனவனும் சித்த சுத்தி பெறவும் சமூகம் கட்டுக்கோப்புடன் க்ஷேமத்தை அடையவும் கலாச்சாரம் வளரவும் தர்மத்தை போல சகாயமான சாதனம் எதுவும் இல்லை என்று புரிந்து கொள்ள வைப்பது ஒரு காரணம். இதைவிட முக்கியமான இன்னொரு காரணம், இப்போது க்ஷத்ரிய வைசிய சூத்ர ஜாதிகளின் தொழில் முறை மாறி கலந்தாங்கட்டியாக ஆகியிருந்தாலும் கூட எப்படியோ ஒரு தினசில் ராஜ பரிபாலனம், இராணுவ காரியம், பண்ட உற்பத்தி, வியாபாரம், தொழிலாளர் செய்ய வேண்டிய ஊழியங்கள் ஆகியவை நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. முன்மாதிரி சீரா இல்லாமல் போட்டியும் பொறாமையும் போராட்டமுமாக இருந்தாலும் இந்த மூன்று வர்ணங்களின் காரியங்கள் வர்ண தர்மம் சிதைந்த பின்னும் ஒரு விதத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. தேசத்தின் பிராக்டிக்கல் நெசசிட்டியாக, நடைமுறை தேவைகளாக, அன்றாட வாழ்வுக்கும் இராஜாங்கம் நடத்துவதற்கும் இந்த காரியங்கள் நடந்தே ஆக வேண்டியிருப்பதால் கோணாமானா என்றாவது நடந்து விடுகின்றன. ஆனால் இவற்றுக்கெல்லாம் பூர்த்தியை உண்டாக்குவதான பிராமண வர்ணத்தின் காரியம் மட்டும் அடியோடு எடுபட்டு போய்க் கொண்டிருக்கிறது. சகல காரியங்களுக்கும் ஆதாரமாக இருக்கிற தர்மங்களை எடுத்து சொல்லியும் வாழ்ந்து காட்டியும் பிரச்சாரப்படுத்துவது, வேதங்களை கொண்டு தேவ சக்திகளை லோக க்ஷேமார்த்தமாக அனுகிரகம் பண்ண வைப்பது, தங்களுடைய எளிய தியாக வாழ்க்கையால் பிறருக்கும் உயர்ந்த லட்சியங்களை ஏற்படுத்துவது, சமூகத்தின் ஆத்மீக அபிவிருத்தியை உண்டாக்குவது, கலைகளை வளர்ப்பது என்பதான பிராமண தர்மம் போயே போய்விடுகிற ஸ்திதியில் இருக்கிறோம். இது சூக்ஷ்மமானதால் பிராக்டிக்கல் நெசசிட்டி என்று எவருக்கும் தெரியவில்லை. மற்ற மூன்று வர்ணங்களின் தொழில் நடக்காவிட்டால் நமக்கு வாழ்க்கை நடத்துவதற்கே முடியாது என்பது போல இது தோன்றவில்லை. ஆனால் வாஸ்தவத்தில் வாழ்க்கைக்கு அர்த்தம் தந்து அது நிறைவான வாழ்க்கையாவதற்கு வழி செய்வது இதுதான். இதை விட்டுவிட்டு மற்றவற்றில் மட்டும் கவனம் வைக்கிறோம். அவற்றில் உயர்வை அடைந்தால் ப்ராஸ்பெரிட்டி ப்ராஸ்பெரிட்டி சுபிக்ஷம் என்று பூரித்து போகிறோம். ஆனால் ஆத்ம அபிவிருத்தியும் கலாச்சார உயர்வும் இல்லாமல் லௌகீகமாக மட்டும் உயர்ந்து என்ன பிரயோஜனம்? இந்த உயர்வு உயர்வே இல்லை என்று அமெரிக்கர்களுக்கு இப்போது ஞானம் வந்திருக்கிற மாதிரி நமக்கும் ஒரு நாள் வரத்தான் செய்யும். அதனால் மற்ற ஜாதி குழப்பங்கள் எப்படியானாலும் தேசத்தின் ஆத்மாவை காப்பாற்றி கொடுக்க பிராமண ஜாதி ஒன்று மட்டுமாவது ஒழுங்காக சகல ஜனங்களுக்கும் வழிகாட்டிகளாக இருந்து கொண்டு எளிமையாக தியாகமாக வாழ்ந்து கொண்டு வைதிக கர்மாக்களை செய்து லோகத்தின் லௌகீக ஆத்மீக க்ஷேமங்களை உண்டு பண்ணி கொண்டு இருக்கும்படியாக செய்ய வேண்டும். இந்த ஒரு ஜாதியை நேர்படுத்திவிட்டு மற்ற ஜாதிகளில் ஏற்பட்டிருக்கிற குழப்பங்களும் தீர ஆரம்பித்துவிடும். எந்த தேசத்திலும் இல்லாமல் தர்ம ரக்ஷணத்துக்கென்றே ஆத்ம அபிவிருத்திக்கென்றே யுகாந்திரமாக ஒரு ஜாதி உட்கார்ந்திருந்த இந்த தேசத்தில் அது எடுபட்டு போய் சகலருக்கும் க்ஷீணம் உண்டாகிவிடக்கூடாது என்று இந்த ஒரு ஜாதியை உயிர்ப்பித்து கொடுப்பதற்காகத்தான் இவ்வளவும் முக்கியமாக சொல்கிறேன். தங்களுக்கு உசத்தி கொண்டாடி கொண்டு சௌகரியங்களை ஏற்படுத்தி கொண்டு ஹாயாக இருக்கிறதல்ல நான் சொல்கிற பிராமண ஜாதி.
சமூக க்ஷேமத்துக்காக அனுஷ்டானங்களை நாள் பூரா பண்ணி கொண்டு எல்லாரிடமும் நிறைந்த அன்போடு பரம எளிமையாக இருக்க வேண்டியதே இந்த ஜாதி. இதை குலதர்மப்படி இருக்க பண்ணிவிட்டால் நம் சமூகமே தர்ம வழியில் திரும்பி பிழைத்து போய்விடும் என்கிற உத்தேசத்தில்தான் இத்தனையும் சொல்வது.